மண்பானை கோழி பொழிச்சது. ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூள், ரெட் சில்லி மசாலா, சால்ட்டு, கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, லெமன் இதெல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாங்கி வச்சிருக்கிற சிக்கனில் அந்த பேஸ்ட்டை வச்சு கொஞ்சம் நல்லா தடவி கொடுத்து ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் மேரினேட் ஆகட்டும். இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை நம்ம மண்பானையில் நல்லெண்ணெயை விட்டு மேலால் கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் வேகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஆனால் கருக விட்டுறாதீங்க. இப்போ ஃப்ரை பண்ண சிக்கனை வெளியே எடுத்துட்டு அதே மண்பானையில் கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், தேவையான அளவுக்கு சால்ட்டு, கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, ஃபைனலி கொஞ்சம் தேங்காய் பால், இதெல்லாத்தையும் சேர்த்து சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி புதினாவை மேலால் தூவி விட்டு நல்ல வாழை இலையை எடுத்து மடிக்கிற அளவு சைஸுக்கு கட் பண்ணி இப்போ ஃப்ரை பண்ண சிக்கனை அதில் எடுத்து வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. வாழை இலையில் கட்டி வச்ச சிக்கன் ஃப்ரையை ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக நல்லெண்ணெயை விட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா திருப்பி போட்டு கருக விடாமல் வெளியே எடுத்துருங்க. இப்போ நமக்கு மண்பானை கோழி பொழிச்சது ரெடி ஆகிருச்சு.